நமஸ்தே ஸ்டூடெண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு சி எ டாபிக் அபவுட் சாப்டர் த்ரீ பஸ்கி யாத்திரா ஃப்ரம் த புக் ஆஃப் வசந்த் எயித்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்டை நம்ம லாஸ்ட்டு செஷனில் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம் இல்லையா ஐ ஹோப் அதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்க உங்களுக்கு இந்த ஸ்டோரியை பற்றி நல்லா புரிஞ்சுருக்கணும்னு நினைக்க இன்றைக்கி செஷனில் இதனுடைய கண்டினியூட்டியாக பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன்லருந்து பார்க்க போகிறோம் ஓகே ஆல் ஆஃப் யூ டேக் புக் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன் ஐ வில் ரீட் த பேரகிராஃப் பஸ் சட்ச் சட்ச் மீன்ஸ் உண்மையில் ட்ரூத் சொல்லுவோம் இல்லையா அதை குறிப்பிட்டிருக்காங்க செல்படி அவர் ஹமேம் லஹாக்கி ஏக் காந்திஜிக்கு அசகயோக் அசகயோங் மீன்ஸ் நான் கோஆபரேஷன் சொல்வோம் இல்லையா ஒத்துழையாமை இயக்கம்னு நம்ம காந்திஜி இதில் படிச்சிருக்கோம் இல்லையா அதை குறிப்பிட்டிருக்காங்க அவர் ஆந்தோலனம் தட் மீன்ஸ் மூமெண்ட் ஓகேங்களா கே வக்கத் ஜவான் ரஹி உசே மில் ஹர் மில்ஸா ஹிஸா மீன்ஸ் தூசிரே கேன் அதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை குறிப்பிட்டிருக்காங்க அவங்க ஆந்தோலன் ஆந்தோலன் மீன்ஸ் மூமெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா கே தவுர் தவுர் மீன்ஸ் நமக்கு ஜமானேன்னு குறிப்பிட்ருக்காங்க அதாவது எங்கர்ஸை குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா ஆந்தோலன் கே தவுர் சே குஜார் குஜார் மீன்ஸு போய்கொண்டு இருக்கிறது சல்னு சொல்லுவோம் இல்லையா அதை குறிப்பிட்டிருக்காங்க தவுர் சே குஜா ரஹி தி இதனுடைய எக்ஸ்பிளேஷனை நம்ம இப்போ பார்த்துருவோம் த பஸ் வாஸ் சோ ஓல்டு தட் த ஆத்தர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தட் இட் ஹுட் பி ஃப்ரம் த டைம் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் ஆஃப் த சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் மூமெண்ட் அட் த டைம் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் The way the non-cooperation movement was run during Gandhiji’s time, similarly, every part of the, this bus were not cooperating completely, not supporting each other. The bus is very old, it has been running since very old times. Due to this, its condition has become so bad that now the author are afraid to travel with it, because its engine or making noise windows are broken and every part is shaking yes அதாவது பஸ் மிகவும் பழமையானது இது எழுத்தாளர் மற்றும் அவரது நண்பர்கள் இந்திய சுதந்திரம் பெற்ற நேரத்தில் ஒத்துழையாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தின் காலத்திலிருந்தே இருக்கும் அந்த டேட்லேருந்து அந்த வருஷத்துலேருந்து இந்த பஸ் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசிக்கிறாங்க ஓகேங்களா காந்திஜியின் காலத்தில் ஒத்துழைமைய இயக்கம் இயக்கப்பட்டதை போலவே ஒவ்வொருவரும் இந்த பேருந்தின் ஒரு பகுதி முழுமையாக ஒத்துழைக்கவில்லை அந்த மாதிரி அந்த டயத்தில் இருந்ததுனால இந்த பஸ்ஸோட பாட்டும் இப்போது இவங்க ட்ராவல் பண்ண நேரத்தில் ஒரு ஒன்றும் ஒத்துழையாமல் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த பேருந்தின் ஒரு பகுதி முழுமையாக ஒத்துழைக்கவில்லை அதாவது ஒருவருக்கொருவர் ஆதரவி ஆத ஆதரவு அளிக்கவில்லை பஸ் மிகவும் பழமையானது அது மிகவும் பழமையான காலத்தில் இருந்தே இயங்கி வருகிறது இதன் காரணமாக அதன் நிலை மிகவும் மோசமாகி விட்டது இப்போது ஆசிரியர்கள் அதனுடைய பயணிக்க பயப்படுகிறார்கள் ஏனெனில் அதன் இயந்திரங்கள் சத்தம் எழுப்புகின்றன ஜன்னல்கள் உடைந்துள்ளன ஒவ்வொரு பகுதியும் நடுங்குகின்றன இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை பார்த்த ஆத்தரும் ஆட்டரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இதில் ட்ராவல் பண்ண இப்போ கொஞ்சம் பயப்படுறதா சொல்லியிருக்காங்க ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் சீட்டுக்கா சே சல் கபி சீட் கோ சோட்கர் ஆகே நிக்கல் ஹை அதாவது சீட்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் தனியாக வரா மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கபி கி சீட் கோ சோட்கர் பாங்டி ஆகே பாகி ஜா ரஹி ஹை ஆட் அதாவது எட்டு ஆர் பத்து மைல் தூரம் போனதுக்கப்புறம் சல்னைப்பார மீன்ஸ் டிஃப்ரெண்ட் மிக சமே நிம் ஆகா தாக்கி சீட்டு பமட்டே ஹை யா சீட்டு ஹம் பைட்டி ஹை அதாவது சீட்டு மேலே நம்ம உட்காந்துருக்கோமா இல்லை சீட்டு நம்ம மேலே உட்காந்துருக்கோங்கிற ஒரு டவுட்டு நம்மளுடைய ஆசிரியருக்கு வந்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இதனுடைய டெஃபினேஷனை பார்த்துருவோம் அதாவது த சீட் ஆஃப் த பஸ் வாஸ் தர் அண்ட் தூஸ் ஹூ வேர் நாட் சப்போர்ட்டிங் ஹிஸ் பாடி வேர் நாட் கோஆப்ரேட்டிங் தட் இஸ் த ஹோல் பஸ் வாஸ் ஷேக்கிங் சம்டைம்ஸ் it seemed that the seat was not it is place it was also moving then it was felt that the seat had slipped leaving the body and moved forward sometimes it seems that the body is running forward leaving the seat sometimes it seemed that after walking for 8 to 10 miles all the difference disappeared the author could not understand வெதர் சிட்டிங் ஆன் தீட் பஸ்ஸின் இருக்கை இருந்தது மற்றும் அவரது உடலை ஆதரிக்காதவர்கள் ஒத்துழைக்கவில்லை அதாவது பஸ் முழுவதும் நடுங்கியது சில நேரங்களில் இருக்கை அதன் இடத்தில் இல்லை அதுவும் நகர்கிறது என்று தோன்றியது பின்னர் இருக்கை உடலை விட்டு நழுவி முன்னோக்கி நகர்ந்ததாக உணரப்பட்டது சில நேரங்களில் உடல் இருக்கையை விட்டு முன்னோக்கி ஓடுவதாக தெரிகிறது சில நேரங்களில் எட்டு மைல் எட்டு முதல் பத்து மைல் தூரம் நடந்த பிறகு அனைத்து வேறுபாடுகளும் மறைந்துவிட்டன என்று தோன்றியது நாங்கள் பஸ்ஸின் இருக்கையில் அமர்ந்து அல்லது இருக்கை எங்கள் மீது இருக்கிறதா என்பதை ஆசிரியர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்காங்க ஏக்கா ஏக் பஸ் ருக் கை அதாவது பஸ்ஸு நின்று விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க மாலும் ஹூவாக்கி பெட்ரோல்கி டேங்கி மீன் சேத்து அதாவது பெட்ரோல் டேங்க் இருக்கும் இல்லையா சேத் மீன்ஸ் ஒரு ஹோல் ஓகேங்களா ஹோ கையா ஹை டிரைவர் நீ பல்டிக் மேம் பெட்ரோல் நிக்கால்கர் உசே பகல் மேம் ரகா அவ்வொரு நலி நலி டால்கர் இன்ஜின் மேம் பேஜ் என்னே இலகா அதாவது பகல் மீன்ஸ் ஆர்மெட் ஓகேங்களா நலி மீன்ஸ் ஒரு ஹோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா டியூப் அதை குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இதனுடைய இதை டிரான்ஸ்லேஷனை பார்த்துருவோம் சடன்லி தேர் வாஸ் அ சம் ஃபால்ட் இன் த பஸ் அண்ட் இட் ஸ்டாப்டு தெர் வாஸ் எ ஹோல் இன் த பெட்ரோல் டேங்க் ஆஃப் த பஸ் அண்ட் பெட்ரோல் ஸ்டார்டர் ஃப்ளோயிங் த ட்ரைவர் டுக் அவுட் த பெட்ரோல் இன் த பக்கெட் கேப்டின் இட் பிசைட் அண்ட் ஸ்டார்டர் சென்டிங் இன் த என்ஜின் த்ரூ ஏ பைப் திடீரென்று பஸ்ஸில் ஏதோ தவறு ஏற்பட்டு விட்டது அது நின்றுவிட்டது பஸ்ஸின் பெட்ரோல் தொட்டியில் ஒரு துளை இருந்தது மற்றும் பெட்ரோல் வெளியே வர ஆரம்பித்தது டிரைவர் உடனே வாடியில் இருந்து பெட்ரோலை வெளியே எடுத்து அதை அருகில் வைத்து ஒரு குழாய் வழியாக என்ஜினுக்கு அனுப்ப தொடங்கியதாக ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க

தூத்து கி ஷீஷி லகத்தா லகத்திகை அதாவது தன்னுடைய பஸ்ஸோட பார்ட்னர் வெளியில் வந்து அந்த ஓச குழாயை எடுத்து பெட்ரோல் பைப்பு வழியாக விடுறதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு தாய் தன் மடியில் பாட்டிலில் பால் வச்சு கொடுப்பாங்க இல்லையா அதை போன்று இருந்ததாக ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா த ஆத்தர் ஓஸ் Hoping that after a while the bus company participant could take out the engine and keep it in his lap. This was felt by the author because the partner of the company bus was also travelling on this bus, and now it can be thought that now by slowly taking out the engine of this bus, the one who is the part of his own will keeping it. பெர் பாட்டில் ஆஃப் மில்க் இன் த சைல்டு மவுத் சிறிது நேரத்திற்கு பிறகு பஸ் நிறுவன பங்கேற்பாளர் இயந்திரத்தை வெளியே எடுத்து தனது மடியில் வைத்திருப்பார்கள் என்று ஆசிரியர் நம்பினார் நிறுவனத்தின் பேருந்தின் கூட்டாளர்களும் இதன் இந்த பேருந்தில் பயணம் செய்ததால் இது ஆசிரியருக்கு தோன்றியது இப்போது இந்த பேருந்தின் இயந்திரத்தை மெதுவாக அகற்றுவதன் மூலம் அதன் ஒரு பகுதியாக இருப்பவர் தனது சொந்தக்காரர் என்று அது இப்போது கருதலாம் அது கப்பல் துறையில் மேலும் குழாயில் இருந்து பெட்ரோல் குடிக்க அவரை கொடிக்க செய்வதாக இருந்தது ஒரு தாய் குழந்தையின் வாயில் ஒரு பாட்டில் பால் வைப்பது போலவும் இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க பஸ்ஸுக்கு ரஃப்தாகர் ரஃப்தார் மீன்ஸ் மூவாரது ஓகேங்களா அப்போ பந்தரக்கு பீஸ் மீல் ஹோ கயித்தி பஸ்ஸு ஆகி ஒரு பதினைந்து இருபது மைல் தூரம் கடந்துருக்குன்னு யோசிச்சாங்க முஜே உஸ்கே கிசி ஹிஸே ஹிஸே மீன்ஸ் அதனுடைய அவங்களுக்கு பர் பரோசா நெஹிந்தா பசி எடுக்கலை தன்னுடைய பார்ட்னர்ஸுக்கும் பசி எடுக்கலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பிரேக்கு ஃபெயில் ஹோ சக்தாகை அதாவது பிரேக் வந்து ஃபெயிலாக கூடும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க செகண்ட் திங்ஸ் என்னென்னா ஸ்டீரிங் டூட் சக்தாகை steering the speed of the bus was now 15 to 20 miles that is the speed had been very slow the author did not trust him and all because his condition was uh, account and now that is his petrol tank had a hole he would no, would no longer be trusted Anything would happen at any time, brakes was may fail, steering may break, anything would have happened. Anything would have happened, um, thought were coming in his mind, has feared in his mind and has he suspected that this bus would hardly make our journey successful and uh, has he had thought and uh, has feared in his mind. சோ வாஸ் ஹேப்பனிங் பேருந்தின் வேகம் இப்போது பதினைந்து முதல் இருபது மைல்கள் அதாவது வேகம் மிகவும் மெதுவாகிவிட்டது அவரது நிலை மற்றும் இப்போது பெட்ரோல் தொட்டி துளையிடப்பட்டதால் இனி இந்த பஸ்ஸை நம்ப முடியாது என்பதை ஆசிரியர் உணர்ந்தார் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் எதுவென்றால் பிரேக்குகள் தோல்வியடையலாம் திசை மாறி உடையலாம் ஏதாவது நடந்திருக்கலாம் என்று அவரது மனதில் அச்சம் இருப்பதை போல எண்ணங்கள் வந்து போய்கொண்டு இருந்தன மேலும் இந்த பஸ் எங்கள் பயணத்தை வெற்றி பெற செய்யாது என்ற சந்தேகித்தபடி அவர் நினைத்தபடி அவர் மனதில் அஞ்சியதும் நடக்கிறது அதாவது ஏதோ ஒரு இன்சிடென்ட் அதுக்கப்புறம் நடந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க பிரகிருதி பிரகிருதி மீன்ஸ் சீனரிஸ் கே திருஷ்ய அதனுடைய சீன்ஸ் ஓகேங்களா பகுத்து லுபாவனை லுபாவனை மீன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க தே தோனும் தரஃப் ஹரே பரே ஹரே பரே மீன்ஸ் கிரீனிஷ் பேடு மேம் ஜின்பர் பட்சி பைத்தை ஒரு பசுமை நிறைந்த ஒரு மரத்தில் ஒரு பறவை வந்து உட்கார்ந்துருக்குறதா குறிப்பிட்டிருக்காங்க ஹர் பேடுக்கு அப்புடின்னா சமாஜா ர அந்த பேடை பார்த்த அவருக்கு எப்படி தெரிஞ்சுது அதாவது அந்த மரத்தை பார்த்த உடனே ஆத்தருக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா எதிரி துஷ்மன் மீன்ஸ் எனிமி ஓகேங்களா எனிமியை பார்க்கற மாதிரி பார்த்ததாக குறிப்பிட்டிருக்காங்க ஜோபி பேடு ஆத்தா டர் லகத்தா கிசே பஸ் டகரேங்கி அதாவது மரத்தோட பிரான்ச்சஸ் அந்த கிளைகள் இருக்க சொல்ல பஸ்ஸோட மோதிட்டாக்கா என்ன ஆகும் பஸ் உடஞ்சிரும் இல்லையா அதை நினச்சி பயந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க பக்க நிக்கல் ஜாத்தாத்தோ வெளியே விழுந்துட்டா தூசரே பேருக்கா இந்த சார் இந்த சார் மீன்ஸு டைவ் பண்ணுறது ஓகேங்களா அந்த பிரான்ச்சஸ் இடித்த உடனே இருந்து டைவ் பண்ணி என்ன ஆறாங்கன்னா சீல் சீல் மீன்ஸ் ஒரு ஒரு லேக் சொல்வோம் இல்லையா அதில் விழற மாதிரி ஒரு கற்பனையாக சொல்லியிருக்காங்க ஜித் திகாத்தி தோ சோச்சா கி உசுசே பஸ் கோதா லகா ஜாயங்கி கோதா மீன்ஸ் டை பண்ணுறது ஓகேங்களா இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இடித்தோடனே இருந்து குதிச்சு அதில் இருக்கக்கூடிய ஒரு லேக்கில் டை பண்ணுறதா குறிப்பிட்டிருக்காங்க the view that was coming out of the forest of the dense trees around of the uh, river ponds was looking very beautiful when they were looking through his window the views were very beautiful both were green trees on which birds were sitting on chirping as the situation was looming the author was frightened that wherever a tree came on the side of the road, it would make him look like an enemy because it looks like maybe the bus might hit the tree. Whichever tree came, I was afraid that the bus would hit it. If he had left, he would have come to life and waited for another tree. He if he saw the lake. he would have thought that the bus would dive in it dive will take place that is a tip will take place காடுகளிலிருந்து சுற்றியுள்ள அடர்ந்த மரங்களின் ஆற்றின் குளங்களையும் வெளியே வரும் காட்சி மிகவும் அழகாக இருந்தது அவர்களுடைய அவர்கள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது காட்சிகள் மிகவும் அழகாக இருந்தன பச்சை மரங்களாக இருந்தன அதில் பறவைகள் உட்கார்ந்து கிண்டல் செய்வதாக கற்பனை செய்து கொண்டார் நிலைமை தளர்ந்து கொண்டே இருந்தது சாலையின் ஓரத்தில் ஒரு மரம் வரும்போதெல்லாம் அது அவரை எதிரி போல தோற்றமளிக்கும் என்று ஆசிரியர் பயந்துவிட்டார் ஏனென்றால் பஸ் மரத்தை தாக்கக்கூடும் என்று தெரிகிறது எந்த மரம் வந்தாலும் பஸ் அதை தாக்கும் என்றே அவர் பயந்தார் அவர் வெளியேறி இருந்தால் அவர் உயிரோடு வந்திருப்பார் மற்றொரு மரத்திற்காக காத்திருந்தார் அவர் ஏரியை பார்த்திருந்தால் பஸ் அதில் முழுகிவிடும் என்று நினைத்திருப்பார் டைவ் அதாவது ஸ்விம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு நிகழ்ச்சியும் நடந்திருப்பதாக ஒரு கற்பனையாக கூறப்பட்டிருக்கிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த செஷன் போதும் இதனுடைய கண்டினியூட்டியாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம் கீழே கொடுத்துக்கக்கூடிய மீனிங்ஸை உங்களோட ரஃப் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் மெ எழுதி மெமரியும் பண்ணிடுங்க இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க்கு இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த செஷனில் பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ